ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் லாங் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான சென்டென்சஸ்ஸை தமிழில் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அண்ட் இதே மாதிரி நிறைய சிமிலர் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ இட்ஸ் கோன பி என் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஸோ லட்ஸ் கெட் ஸ்டார்ட் இன்றைக்கான ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் பொய் சொல்லி தான் ப்ரமோஷன் வாங்கணும்னா எனக்கு அது தேவையே இல்லை இப்படியும் சொல்லலாம் இல்லைனா நான் ப்ரொமோஷன் வாங்க போய் சொல்லணும்னா எனக்கு அது தேவையே இல்லை இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பார்க்கலாம் இஃப் ஐ ஹேவ் டு லை டு கெட் த ப்ரொமோஷன் நான் பொய் சொல்லி தான் ப்ரொமோஷன் வாங்கணுன்னா இல்லைனா நான் ப்ரொமோஷன் வாங்க போய் சொல்லணும்னா எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ பொதுவாக நம்ம ஹேவ் டு எங்கே யூஸ் பண்ணுவோம் என்ன கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோன்னா அவசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு நெசசிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இப்படி ஒரு அவசியம் இருந்தால் அது எனக்கு வேணவே வேணாம் எனக்கு தேவையில்லை இந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இஃப் ஐ ஹேவ் டு லை டு கெட் த ப்ரொமோஷன் ஐ டோன்ட் வாண்ட் இட் அட் ஆல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் இட் அட் ஆல் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்க என்னோடய மதிப்புகளை நான் விடணும்னா எனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை இப்படியும் சொல்லலாம் என்னோட மதிப்பெல்லாம் விட்டு தான் என்னோடய ரெஸ்பெக்ட் ஓகே என்னோடய வேல்யூஸ் எல்லாம் விட்டு தான் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்கிலீஷில் இஃப் ஐ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் மை வேல்யூஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் ஸோ மதிப்புகளை விடுறது அப்படின்றத இங்கிலீஷில் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் இஃப் ஐ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் மை வேல்யூஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் ஐ டோன்ட் நீட் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஆல் எனக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை ஐ டோன்ட் வாண்ட் சச் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை சச் அப்படின்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணலாம் ஐ டோன்ட் வாண்ட் சச் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஓகே ஸோ இஃப் ஐ ஹாவ் டு காம்ப்ரமைஸ் மை வேல்யூஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம் ஐ டோன்ட் நீட் தேர் ஃப்ரெண்ட்ஷிப் அட் ஆல் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம் கார் வாங்க கடன் வாங்கணும்னா எனக்கு அது தேவையே இல்லை இல்லைனா கடன் வாங்கி தான் கார் வாங்கணுன்னா எனக்கு அது தேவையில்லை எப்படி வேணால் இருக்கலாம் ஓகே இஃப் ஐ to டு பாரோ மனி டு பை அ கார் ஐ டோன்ட் நீட் இட் அட் ஆல் ஓகே இஃப் ஐ ஹாவ் டு பாரோ மனி டு பை அ கார் ஐ டோன்ட் நீட் இட் அட் ஆல் கடன் வாங்கித்தான் கார் வாங்கணுன்னா எனக்கு அது தேவையில்லை கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கணும்னா எனக்கு அது தேவையில்லை ஓகே நெக்ஸ்ட் ஒன் மரியாதைக்காக நான் கெஞ்சணுன்னா எனக்கு அது வேணாம் அப்படிப்பட்ட மரியாதையை எனக்கு தேவையில்லை ஓகே இந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ நம்ம மரியாதையை கெஞ்சி தான் வாங்கணுன்னா எனக்கு அது தேவையே இல்லை இப்படி நம்ம சொல்லுவோம் இஃப் ஐ ஹாவ் டு பெக் ஃபார் ரெஸ்பெக்ட் கெஞ்சுறதுக்கு பெக் ஃபார் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இஃப் ஐ ஹேவ் டு பெக் ஃபார் ரெஸ்பெக்ட் ஐ டோன்ட் வாண்ட் இட் அட் ஆல் ஓகே ஐ டோன்ட் நீட் சச் ரெஸ்பெக்ட் ஐ டோன்ட் வாட் சச் ரெஸ்பெக்ட் ஓகே இஃப் ஐ ஹாவ் டு பெக் ஃபார் ரெஸ்பெக்ட் ஐ டோன்ட் நீட் இட் சரிங்களா நெக்ஸ்ட் வா உங்கள் ரெக்கமெண்டேஷனில் தான் எனக்கு வேலை கிடைக்கணுன்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லை ஓகே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஸோ எப்படி சொல்லலாம் இஃப் ஐ ஹாவ் டு கெட் த ஜாப் ஆன் யோர் ரெக்கமெண்டேஷன் ஓகே இஃப் ஐ ஹாவ் டு கெட் த ஜப் ஆன் யோர் ரெக்கமெண்டேஷன் ஐ டோன்ட் நீட் இட் அட் ஆல் ஐ ட் வாண்ட் இட் ஓகே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் லேட்டாக வேலை செய்ய வேண்டி இருக்குன்னா அவள் இந்த வேலையில் சேருவான்னு எனக்கு தோணலை ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லாம் இஃப் ஐ ஹாவ் டு யூஸ் பண்ணோம் இங்கே ஷீ வச்சு நம்ம சொல்லி பார்க்கலாம் இஃப் ஷீ ஹேஸ் டு ஒர்க் லேட் ஓகே லேட்டாக வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்னா அவன் இந்த வேலையில் சேருவான்னு எனக்கு தோணலை இஃப் ஷீ ஹேஸ் டு ஒர்க் லேட் ஐ டோன்ட் திங்க் என்ன எனக்கு தோணலை இந்த வேலையில் சேருவான்னு ஷி வில் டேக் த ஜாப் இல்லைன்னா சிம்பிளி ஷீ வில் ஜாயின்னு சொல்லலாம் ஜாயின் த ஜாப் அந்த மாதிரி வேண்டாம் ஜாப்னு சொல்லும் போது டேக் த ஜாப்னு சொல்லலாம் ஓகே இஃப் ஷி ஹேஸ் டு ஒர்க் லேட் ஐ டோன்ட் திங்க் ஷி வில் டேக் த ஜாப் ஆல் ரைட் த நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் இன்றைக்கே அதை செய்யணும்னா போதுமான நேரம் அதுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கே அதை செய்யணுன்னா யார் அதை செய்யணும்னு நம்ம சொல்லலை அதனால் இதை நம்ம பேசுவாய்ஸில் சொல்லலாம் இஃப் இட் ஹேஸ் டு பி டன் டுடே ஓகே இஃப் இட் ஹேஸ் டு பி டன் டுடே இன்னிக்கே அதை செய்யணுன்னா அதுக்கு போதுமான நேரம் இருக்குதுன்னு எனக்கு தோணலை ஓகே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் இன் ஆஃப் டைம் ஃபார் தேட்